பத்து, பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இறுதி வாரம் அல்லது மே மாதத்தில் பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் பேசிய அவர், தரமற்றது என கண்டறியப்பட்ட 1600 பள்ளிகளின் கட்டிடங்கள் கூடிய விரைவில் இடிக்கப்படும் எனவும், அதற்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் அமைத்து தரப்படும் எனவும் கூறினார். பொது தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொது தேர்வு கண்டிப்பாக நடக்கும். தமிழகத்தில் ஏப்ரல் மாத இறுதி அல்லது மே மாதத்தில் 10 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தேர்வு எப்பொழுது நடைபெறும் பப்ளிக் எக்ஸாம் கேட்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜனவரி மாதம் 3rd வாரத்திலிருந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கான பணிகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்ச் மாதம் இன்னொரு ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ஏப்ரல் எண்டில்னா மே மாதத்தில் வந்து பொதுத் தேர்வு வந்து 10 முதல் 12 வந்து பொதுத் தேர்வு நடைபெறும். இதை அடுத்தது இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலை இதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதே போன்று நாங்களும் செய்யலாம்னு ஒரு காத்து கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் அதையும் நாங்கள் செய்வோம். இல்லை, இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இதுக்கான டிஸ்கப் உங்களுக்கே தெரியும். ஒரு லாக்டவுன் நம்ம வந்து இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம அன்பு முதலமைச்சர்கள் வந்து மருத்துவ நிபுணர்களுக்குள்ளேயே கலந்து ஆலோசித்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்க அதோட சீரியஸ்னஸ் எப்படி இருக்கு தெரிஞ்சு தான் அதற்கான உத்தரவே இடுவார்கள். ஆக அந்த வகையில் எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உத்தரவு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு இருந்தால் வி வில் ரீகன்சிடர் ஆன் தட் ஒன். ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே மாதத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் பள்ளிக்கல்வி ஆணையர் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றச்சாட்டுகள், மாணவிகள் தற்கொலை, திருநெல்வேலியில் பள்ளி கட்டிடம் இடிந்தது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வளாகங்களில் பராமரிப்பு இல்லாத 1600 கட்டிடங்கள் முதற்கட்டமாக கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். பள்ளியில் பாலியல் புகார்களுக்கு எதிராக 1444 என்ற எண் மற்றும் மாணவர் மனசு எனும் புகார் பெட்டி கட்டாயம் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுத் தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். இந்நிலையில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி மற்றும் மார்ச் மாதத்தில் இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19 முதல் 27 தேதி வரையிலும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19 முதல் 28 தேதி வரையிலும் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இதேபோன்று மார்ச் மாதத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 21 முதல் 26 தேதி வரையிலும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 21 முதல் 29 தேதி வரையிலும் திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அட்டவணை வெளியிடப்பட்டு திருப்புதல் தேர்வு நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். அது கிளாரிட்டி நான் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறது தான் கிளாரிட்டி உங்களுக்கு. 3rd ஜனவரி 3rd வீக்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் 2nd ரிவிஷன் ஆகும். மே மாதம் உங்களுக்கு பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். தமிழகத்தில் வரும் மே மாதம் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார்.
சென்னை கோட்டூர்புரத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நெல்லை பள்ளிக்கூட கட்டிட விபத்திற்கு கழிவறை சுவரின் அடித்தளம் பலவீனமாக இருந்ததே காரணம் என்பது கண்டறியப்பட்டிருப்பதாக கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் சேதமடைந்த நிலையில் இருக்கும் கட்டிடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் மே மாதம் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் திருப்புதல் தேர்வுகள் தொடங்கும் என்றும், மார்ச் மாதம் 3வது திருப்புதல் தேர்வுகள் நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். தமிழகத்தில் பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் மாத இறுதியிலோ அல்லது மே மாத தொடக்கத்திலோ பொதுத் தேர்வு நடைபெறுவது உறுதி என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதுகுறித்த தகவலை தெரிவித்தார். பொதுத் தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்ப பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஜனவரி 3rd வீக்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் 2nd ரிவிஷன் ஆகும். மே மாதம் உங்களுக்கு பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடக்கும். சென்னை கோட்டூர்புரத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். குழந்தைங்களுடைய கருத்துக்களை, அதே போன்று அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். சிஓஸ் மீட்டிங்கில் பேசும்போது கூட சொன்னேன், ஏதோ சிஓஸ் மீட்டிங்கில் 1-to-1 உட்காரது காட்டிலும் ஒரு தமிழ்நாட்டுக்கு முன்பு உட்காந்து பேசுகிற உணர்வு தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். பல விஷயங்கள் நாங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி சிஓஸ் மீட்டிங்கில் வந்து ஏற்கனவே இருக்கின்ற கோர்ட் கேசஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இப்போ இருக்கின்ற இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிறைய விவாதிக்கின்ற வழக்கம் இருக்குது என்று சொன்னாலும், நம்ம செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் ரிலேட்டடாகவும் அதே போன்று இந்த ஓல்டு பில்டிங்ஸை இடிக்கின்றது விஷயமாகவும் ஒரு 3-4 மந்த்ஸாக நாங்கள் பல ரிப்போர்ட் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த எத்தனை ஸ்கூல்ஸுங்கிறத வாங்கி அவங்க அந்தந்த மாவட்ட ஆசிரியர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸாக கிட்டத்தட்ட ஒரு 1600 பள்ளிகள் இன்றைக்கி வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அதெல்லாம் உடனடியாக டெமாலிஷ் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சொல்லும்போது கூட சொன்னேன், இந்த அவேர்னஸ் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 144-17 பற்றி நம்ம சொன்னோம். 144-17 வந்து எல்லா கிளாஸ் ரூம்ஸும் எல்லா ஸ்கூல்லையும் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் சென்னையில் நடந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வரேன், அப்போ நம்ம ப்ரெஸ் பீப்புள் வந்து எங்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. குறிப்பாக நம்ம சங்கர் தான் பிடிச்சிக்கிட்டாரு. இங்கே வந்தீங்களே, இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் 144-17 பார்த்தீங்களா, எங்கேயாச்சும் பெயர் கொலைகள் இருந்துச்சா, புகார் பண்ணலாம், தவறுதாங்க. அது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அந்த அவேர்னஸ் இருக்குன்னு கூட சொல்லி அதை மென்ஷன் பண்ணி அதை ஒரு சப்ஜெக்டாக இப்போ நான் பேசியிருக்கேன் நான். அப்போ வந்து சொன்னால், இல்லை சார், நாங்கள் எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லையும் சரி, நவம்பர் 19 நீங்கள் ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸையும் எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சு நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சோம். அதே போன்று மாணவர் மனசு அப்படிங்கிறதுல வந்து ஒரு புகார் பெட்டி இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிற விட்டக்கூடாது. இதை போனீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணலை, ஏன் பண்ணலைங்கிற முதல் கொண்டு நீங்கள் கண்காணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. டிபார்ட்மெண்ட் கேட்டால் நம்ம எவ்வளோ நிறையா செய்கிறோம் என்று சொன்னாலும் இன்றைக்கி சென்சிட்டிவாக பேசக்கூடிய சப்ஜெக்டாக இது ரெண்டு தான் இருக்கின்றது. ஒன்று ஸ்கூல் பில்டிங் ஓல்டு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இதில் அதிகம் கவனம் செலுத்தணும். இதில் நம்ம எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு கோட்டை விட்டால் கூட இதையே நீங்கள் கவனம் செலுத்துகிற நீங்கள் பெருசு பண்ண போகிறீங்களாங்கிற கேள்வி நம்மளை நோக்கி வந்துடும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் மற்ற வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாவட்டத்தில் ரிலேட்டடாக இருக்கின்ற வழக்குகள் எத்தனை இருக்கின்றது, அங்கே மற்ற வேறு என்ன டிஓஸ் லெவலில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, அங்கே இருக்கின்ற ஸ்கூல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, இதெல்லாமே இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மாலை வரைக்கும் மாலையும் பண்ண கம்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எதை ரெக்டிஃபை பண்ணணும், எதை ராட்டிஃபை பண்ணணும், எதெல்லாம் புதுசாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கின்ற துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் அதை கண்காணித்து அதை கண்டிப்பாக செயல்படுத்தப்படுத்தோம். சார், இந்த 144-17 அதே மாதிரி இந்த புகார் பெட்டி இதெல்லாம் வந்து சூப்பர் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் ஆகியிருக்காங்க? ஏற்கனவே நம்ம இம்ப்ளிமெண்ட் வச்சுருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 144-17 வந்து பொதுவாக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை காட்டிலும் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து திறக்கிறது ஒமைக்ரானுக்காக திறக்கிறீங்களா மூடுறீங்களா இந்த மாதிரியான கேள்விகள், எப்போ எக்ஸாம் வைக்க போகிறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, ஏன்னா கேட்குறவங்க புகார் சொல்கிறவங்கள்ட்ட நான் ஒரு செக்லிஸ்ட் வச்சு நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன விஷயம் எல்லாம் கேட்டு தான் நம்ம வந்து ரீச் பண்ண, ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக யாரும் அவங்க குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வருகின்றது எதுவாக இருந்தாலும் அது தனியாக விசாரிக்கப்பட்டு உண்மை தன்மை இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பொதுத் தேர்வு வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஜான் 3rd வீக்கில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாதத்தில்
கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரை ஆண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரை ஆண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்ப பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது காண்றேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாதத்தில் கண்டிப்பாக பொது தேர்வு நான் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன சார், இப்போ சிபிஎஸ்சியில் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க. கிளாரிட்டி நான் இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறது தான் கிளாரிட்டி உங்களுக்கு. தேர்டு ஜனவரி தேர்ட் வீக்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் ரெண்டாவது ரிவிஷன் ஆகும். மே மாதம் உங்களுக்கு பொது தேர்வு கண்டிப்பாக நடக்கும். எல்லாருடைய ஒரு ஆதங்கம் கேள்வி என்னவா இருக்குன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின அந்த கான்ட்ராக்டர் மற்றவங்க எல்லாம் நெல்லையில் சம்மந்தப்பட்டதில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. ஆனா இந்த முறையா அந்த ஸ்கூல்ல கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நடத்திருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அந்த ஆய்வு பண்ண அதிகாரிகள் மேல நம்ம எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. இது வந்து முறை ஆய்வு நடத்துறது இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நீங்க சொல்றது வந்து ஏற்கனவே ரிப்போர்ட் நம்ம பேசிஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் நம்ம எடுத்துட்டு தான் இருக்காங்க. சிஓஸ் எடுக்காமலாம் யாரும் இல்லை. பட் திங் இஸ் என்னன்னா, இது வந்து ஒரு 1878 கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடங்கள். அதுல ரீசெண்டா கட்டப்பட்ட அந்த சுவர் தான் கழிவறைக்கு முன்பு இந்த சுவர் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்குன்றது. ஸோ இந்த மாதிரியான சின்ன, அதான் சொன்ன சின்ன சவறு பெரிய சவறு கிராக் இந்த பில்டிங்னு பார்க்காதீங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும், உள்ள உள்ளபடியே பார்த்தா அது விழுவுறமான்னு கூட சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் அது விழுந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி அதனால தான் அந்த கான்ட்ராக்ட் இம்மிடியட்டாக நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அவங்கள்ட்ட சொன்னதே என்ன சொல்லிருக்கோம்னா, ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது வந்து பில்டிங்கை பார்த்துட்டு கொஞ்சம் கிராக்காக இருக்குது இதை மட்டும் கண்காணிச்சிட்டு போனால் தயவுசெய்து பண்ணாதீங்க. சாதாரணமாக புதுசாக எழுப்பப்பட்ட பில்டிங் மாதிரி இருந்தால் கூட அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அது பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் ஒன்லி நம்ம வந்து முழுமையான ஒரு இதை கண்டிப்பாக எடுக்க முடியும்னு நம்ம சொல்லியிருக்கின்றோம். இனி வரும் காலத்தில் அது மாதிரி எதுவும் இல்லாமல் அனைவருமே எல்லா விதத்துலையுமே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளணும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து 1600 நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எடுத்திருக்கோம். அவங்கள்ட்ட சொன்னது என்னன்னா, ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கிற பக்கம் தட்டினாலே கீழே வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். சென்னை கோட்டை